வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அக்கோஸ் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னாலே சாட்டர்டே அப்படின்னாலே கிராண்ட் ஃபின்னாலே அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா எங்கள் மூஞ்சில மட்டும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். என்ன அப்படின்னா எந்த டிஷ் ஃபஸ்ட்டு வாங்க போகுது, எந்த டிஷ் செகண்ட் வாங்க போகுது, அண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இதெல்லாம் யாரார் என்ன பொசிஷனில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு ஜட்ஜ் கண்டிப்பாக வேணும். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை பார்த்தாலே இவங்க ஒரு ரோல் மாடல் தான், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் நம்ம வசன் டிவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி படிக்கட்டு அப்படின்னு இப்போ இருக்கிற சந்ததிகளுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், அவங்களும் வந்து இவங்களோட வழி நடந்து வரணும், அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சாதனை புரியணும் அப்படின்னு ஒரு அருமையான நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் நம்ம வசன் டிவி அண்ட் வசந்தன்கோட முக்கியமான நபர் எம்ஜி அவர்கள், வசந்த்குமார் அவர்கள். அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க, அவங்கள இப்போ வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, பிக் அப்ளாஸ் ப்ளீஸ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஓகே, அண்ட் டேஸ்ட் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம், உடனே யா இந்தாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ஞானசுந்தரி. ஞானசுந்தரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். சமைக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்ன சமைக்க போறீங்க, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? கிச்சன் வல்லாரக்கீரை ட்ரை. சிக்கன் வல்லாரக்கீரை ட்ரை. ஆமாம், சிக்கன் வல்லரைக்கிற எதுக்குன்னு தெரியும், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஞாபக சக்திக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் சிக்கனோட அதை மிக்ஸ் பண்ணால் எப்படி டேஸ்ட் இருக்கும்? ஏன்னா வல்லரைக்கிற கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஓகே, அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள். ஸோ சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதாவது ஹீட் கம்மியாயிரும், ஹீட் கம்மியாயிரும், அதே டைம் உங்களுக்கு ஞாபக சக்தியும் பெருகும், கொஞ்சம் கூல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கிரீன் வல்லரைக்கீரையால தனியாக வல்லரைக்கீரை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. வல்லாரக்கீரை கூட ஏன் சிக்கன் வந்து சேருது? இல்ல சார், சிக்கன் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், வல்லாரக்கீரை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி. ஸோ அது வந்து நிறைய வெயில் டைமில் வந்து சிக்கன் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்படி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வல்லாரை சிக்கன் ட்ரை இல்லை சிக்கன் ட்ரை சார் ட்ரை. ஸோ வெற்றிகரமாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் வல்லாரை ட்ரையை பண்ணி முடிச்சாச்சு. ஞானசுந்தரி, சூப்பர் குக்கிங், அதோட சூப்பர் கார்னிஷிங், தேங்க்யூ. செமையாக நம்ம சமைச்சிருக்கோம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் ஜட்ஜுக்கு இது எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக வல்லாரனா இதுக்கு இதுதானே வல்லாரா? ஆமாம் சார். மேலே உள்ள அரைச்சதும் தான் இல்லை சார், அந்த கீரை அப்படியே போட்டிருக்காங்க. அதான் உள்ள போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க சார். ஃப்ரை பண்ணிவிட்டு இது சும்மா மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக தூவி விட்டுருக்காங்க சார். நீங்க ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்துல இருக்கறங்களாச்சா? ஆயில் போட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அந்த சின்ன பொடியை கட் பண்ணி வச்சு தேங்காய் போட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் போட்டோம். ஆனியன் போட்டுட்டு இது சோம்பு, மிளகு, சீரகம் அது போட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஓகே, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் போட்டோம். சிக்கன் போட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் வல்லாரக்கீரை போட்டோம். வல்லாரக்கீரையும் நல்லா குக்கானதான் ரெண்டுத்தையும் மூடி வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சு அது வெந்தது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி கரம் மசாலா போட்டோம். கரம் மசாலா போட்டு திருப்பி மூடி வச்சிட்டோம், நல்லா கிளறி மூடி வச்சிட்டோம். ஆமாம், மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு திருப்பி அதை குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோம்னா லாஸ்ட்டாக நம்மளோட குழம்பு மிளகா பொடி அப்படின்றத மூணு ஸ்பூன் போட்டோம். ஹலோ, உங்கள் பேர் என்ன? ரேணுகா. ரேணுகா, எங்கேருந்து வரீங்க? எக்மோர்ல. எக்மோர்லேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்னா சமையல் இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் சமைப்பீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான்வெஜ் நல்லா சமைப்பீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? கேழ்வரகில் பக்கோடா பண்ணுவோம். கேழ்வரகில் பக்கோடா. ஓகே, ஸோ டேஸ்ட்டாக இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன்னா கேழ்வரகில் இங்கே நிறைய பேர் நிறைய ரெசிபி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடை வடை அது மாதிரி தான். பக்கோடா செஞ்சதில்ல இது நிஜமாவே புதுசு. அந்த இது நிஜமாவே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்களே சொல்லுங்க உங்க டிஷ்ஷை பத்தி. என்னதுமா
கேழ்வரகு மாவு பக்கோடா. ஓ சரி 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 சரி. கொக்கு மாதிரி காட்டிக்கலாம் பிள்ளைகளுக்கு, இது கொக்கு இது மானு. இது என்ன கீரை? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை. ம், ஆனியன். முருங்கைக்கீரை இதில் அரைச்சி போட்டுவீங்களா? முழுசாகவே தான் சார், இலை இலையாக பிச்சு போட்டுருவோம். இலையை காணுமே. அது நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணதில் போயிடுச்சு சார், உள்ளுக்குள்ளார இருக்கு சார். நான் சொன்ன மாதிரி வந்து காரமாக இல்லை, ஆனால் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு காரம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கெல்லாம் வந்து மிளகா பொடி போட்டே ஆகணும். அப்போ தான் இது எனக்கு பிடிக்கும். எனக்கு குழந்தைங்களுக்கு இப்படி பிளெண்டாக கொடுக்கலாம், பட் எனக்கு காரம் வேணும். ஆனால் செம்ம கிறிஸ்பாக இருக்கார, டவுட்டே கிடையாது. சூப்பராக சமைச்சிருக்கீங்க. ராகி பக்கோடா சூப்பராக இருக்குது. நிஜமாகவே வந்து நான் இது வரைக்கும் பார்த்த ரெசிபிஸில் வந்து ராகி பக்கோடா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ராகியில். ஏன்னா அடெல்லாம் கூட நம்ம வந்து அடையை பார்த்தோன்னா ராகி அடையா இவ்வளோ பெரிய அடையை அவன் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பட் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்கிறனால பெஸ்ட் ஆப்ஷன். ராகியும் இருக்கு. ஆமாங்க சார். முதல்ல கேழ்வரகு மாவு, வெங்காயம், கீரை, முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகாய் ரெண்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சோடா மாவு போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் பக்கோட பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே. அப்புறம் ஆயில நல்லா சூடு பண்ணிவிட்டு பக்கோட அதில் பொரிச்சு எடுத்துடும். அவ்வளோதான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் தொடரும். இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராண்ட் ஃபினாலே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சோமா ஸ்கந்தன். சோமா ஸ்கந்தன். ஏன் சோமா ஸ்கந்தன் பேரு? சோமாஸ் நிறைய சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லை, இது கடை சாமி பேர் தான். அப்படியா? ஸோ இப்போ என்ன சமைக்க போறீங்க? இப்போ வந்து நம்ம கோகனட் பருப்பி அது மாதிரி தேங்காய் கேக்கு நம்ம பண்ணிடலாம். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்லாம். ஈஸியாக டைஜன் ஆகும். எல்லாமே சத்தான பொருள் தான். சத்தான பொருட்கள். இன்னொன்று என்னென்னா, இல்லை பெருசாக நமக்கு வேலை கிடையாது, எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அதுவே பதத்துக்கு வந்து அதுவே பருப்பி ஆகிடும். தேங்காய் பருப்பி சார், எல்லாரும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தையும் பெரியவங்க வரைக்கும். ஸ்வீட்டு சார். முதல்ல நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம் சார். நம்ம டிவிக்கு மட்டும் சமைச்சிட்டு நம்ம மட்டும் சாப்பிட வச்சுட்டா அவர் சேஃப்டியாக இருக்காரோ? இல்லை சார், இது அவங்க பாட்டி அம்மாலாம் கற்றுக் கொடுத்த டிஷ்ஷன் சொன்னாங்க சார். நல்ல காலம் பாட்டியை கூட்டிகிட்டு வரலையே. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஜட்ஜாக வரப்போகிறவருக்கு இது ரொம்பவே பிடிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நான் சாப்பிட்டு என்னோடய ஒப்பீனியனை சொல்லி ஆகணும் இல்லையா? நிஜமாவே ரொம்ப 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 சூடாக இருக்குது. இல்லை இதை நான் இப்படியெல்லாம் சாப்பிட முடியும், ஏன்னா நாக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால இப்படி தான் சாப்பிட முடியும். நிஜமா கிறிஸ்பியாக இருக்கு ஜி. ஏன்னா என்னால் அந்த கோகனட் எடுக்க முடியல. எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் ரவை தான், ஏன்னா கோகனட் இன்னும் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ரவையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக, அந்த ரவாலோட ரவை அரைச்சிருவாங்க, ஆனால் இதில் நம்ம ஃபீல் பண்ண முடியுது அந்த டேஸ்ட்டை.
பேர் சொல்லுங்கள். என்னுடைய ரம்யா. ரம்யா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரம்யா? பிசிஏ ஃபைனல் இயர் முடிச்சு. ஃபைனல் என்ன, நார்மலாகவே கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவீங்களா, டீசெண்டாக பேசுவீங்களா? இல்லை அப்படி டீசெண்ட் ஆகாதே அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் நான். சரி, அமைதியாக இருக்கீங்களா? எப்படி அப்படி அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன், நல்லா பேசுகிறேன். வந்த உடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி ஆக்ட். சரி ஓகே, ரம்யா என்ன சமைக்க போகிறீங்க? ஆம்லெட் கறி தோசை. ஆம்லெட் கறி தோசை. இதை ஸ்பூனால் சாப்பிட முடியாது சார், ட்ரை பண்ணுங்கள் சார். அதெல்லாம் வெட்டிடுவாங்க. நான் உங்கள் டிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆம்லெட் சிக்கன் தோசை சார். ஆம்லெட்டு சிக்கன் தோசை. தோசை தானிய ஆம்லெட் அடித்து நம்ம சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அவங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா பீஸாவை எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபோர் வேயாக கட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கிற இந்த ஆம்லெட் சிக்கன் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக சமைச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜாக வரப்போகிறவர் மட்டும்தான். ஸோ அவரே வந்து முடிவு பண்ணட்டும். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு தக்காளி ஆட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ண முடிஞ்சுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அது டீப் ஃப்ரை ஆகிடணும் அவ்வளோது. அதுக்கப்புறம் ஆம்லெட் ஆம்லெட் ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா லீஃப் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு தோசை பேனில் ஊற்றிட்டு அதை ஆட் பண்ணிடுறேன் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன், வெரி ஃபைன். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மை நேம் இஸ் சஞ்சனா. சஞ்சனா? அஞ்சனா. அஞ்சனா, ஓகே. சாரிம்மா, சஞ்சனா. அஞ்சனாங்கிறது கோல் கோலில் சஞ்சனான்னு வந்துருச்சு. ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஓகே, சூப்பர். அண்ட் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? நான் பூஷணி விதை பாயசம். பூஷணி விதை பூஷணிக்காய் பாயசம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லட்டு லட்டு மாதிரிலாம் பண்ணுவாங்க பூஷணிக்காய் வச்சு, அது கூட எனக்கு தெரியும். நான் பூஷணி விதையில நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்கு தெரியும். பூஷணி விதை கீர். பூஷணி விதை கீர். ஸ்வீட். ஸ்வீட். அந்த பெங்கால் ஸ்வீட்டோட அந்த ஃபஸ்ட் லேயர் இருக்கும்ல, அது இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடாக, கொஞ்சம் அது சாலிடாக இல்லாமல் இருந்து, அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக தெகட்ட ஸ்வீட்டாக இல்லாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மிட் பண்ணுற அந்த ஸ்வீட்டு இல்லை, அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அதிகமாக தெகட்டாத ஸ்வீட் இல்லாமல் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட். இது நிஜமாவே டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். சான்ஸே இல்லை மேம். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நிஜமாவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரப்போகிற ஜட்ஜாக வரப்போகிறவருக்கும் இது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இந்த பூசணி விதை கிடைக்குதா தனியா? இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிடைக்கும் சார். ஓ, இல்லைன்னா நம்ம பூசணிக்காயை உடச்சி ஓன எடுக்க வேண்டாம். எடுக்க வேணாம். பட் ஆனால் எடுப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க. அப்படியே எடுக்கணுமா சார்? ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா? இல்லையா, சரி, உடைக்கிற இடத்துல தெருவில் போய் நம்ம எடுக்க கூடாது. இல்லை, அது முடியாது சார். அது வேற சீட், இது வேற சீட் சார். பரங்கிக்காய். இது பரங்கிக்காய். பூசணி விதை. பால் ஆஃப் லிட்டர் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பூஷணிக்காய் விதையை வந்து நீங்கள் ஒரு 2 hours சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பூஷணிக்காய் விதை, ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, தண்ணியை விட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும், கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டாக இருக்கணும். பால் கொஞ்சம் சிம் கம்மி ஆனவுடனே அந்த அதுலேயே அந்த பூஷணிக்காய் விதை, அந்த கிரேவி, சுகர் கம்பல்சரி அப்போவே ஆட் பண்ணிடணும். போட்டுட்டு ஸ்டர் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. அது பாயில் ஆன உடனே அது திரிஞ்சு உங்களுக்கு லம்ஸ் லம்ஸாக வந்துடும். அட் லாஸ்ட் ஆட் இலாச்சி பவுடர். தென் ஓகே, இந்த விதை பால் பால் ஃப்ளேவருக்காக சக்கரை போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி லைட்டாக. பேர் வந்து என்ன வச்சுருக்கீங்க? பூஷணி விதை கீர். பூஷணி விதை கீர். ஓகே, வாழ்த்துக்கள். பூஷன் போயிடுவோம் சார். தாராளமாக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் தொடரும். இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே.
வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராண்ட் ஃபினாலே. சார், அஞ்சு டிஷ்ஷும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எப்படி நம்ம அதை கேட்கவே மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நீங்கள் முதல்ல சொல்வீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு யாருக்கு போகிறது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படி இப்படி ஒரு இது பண்ணி லேட்டாக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஆங்கருங்கிற விதத்தில் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாகவே ஒன்று ரெண்டு மூணு போகிறதுனால கண்டிப்பாக அதாவது ஒரு வித்தியாசமாக நானும் தூர்தர்ஷனில் ஒரு 8 வருடங்கள் பண்ணினேன். சாப்பிடலாம் வாங்க. அந்த டேஸ்ட்டு பார்த்தவங்கள இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நமது பாப்பா பண்ணியிருக்காங்க. அதாவது ஆம்லேட்டு, சிக்கன் தோசை. தோசை உங்களுக்கு தான் பிரீத்தி வழங்கும் மிக்ஸி. கங்க்ராட்ஸ் சார். ஃபஸ்ட்டு தானே? அதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம், உங்கள் வாயில் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார். சரி, செய்யலாமா? நீங்கள் செய்வீங்களா இப்படி வேறு ஆள் செய்வாங்களா? நீங்கள் தானே? ரைட், வாழ்த்துங்க. ரைட், நல்ல சிரிங்கம்மா. ரெண்டாவது பரிசு வந்து உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பரிசு என்னன்னு தெரியும் சார், ஆனால் அது யாருக்கு போக போகுது தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கான்? சத்தியமாக தெரியாது சார். இல்லை இல்லை, இதில் வந்து இயற்கையோட உண்டி. அப்போ புரிஞ்சு போச்சு. என்ன சொல்லுங்க? நான் எனக்கு தெரியும், எப்பவுமே அதான் ஃபர்ஸ்ட் வாங்குவோம். ஆனால் இன்னைக்கு அது ரெண்டாவது ராகி தானே சார்? அது இல்லை 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 அது இல்லையா? மாத்திரை விடாது. மாத்திரம், ஓகே. அப்போ மாத்திரம் முருங்கைக்கீரை பக்கோடா. முயற்சி நல்ல முயற்சிதான். வல்லார கீரைலாம் நல்லதான், பட் அது சிக்கன் மாதிரியே தானே தெரியுது நமக்கு. இருந்தாலும் முயற்சிக்கு பாராட்டு. வாங்க சார், சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்றதெல்லாம் செய்து கொடுத்து எங்களை அசத்துறீங்க. ஆமாம், சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் வந்தாலே எங்களுக்கு ஜாலி, ஹாப்பினஸ். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கிறதுல, ஆனால் எப்பப்போ டைம் இருக்கோ ப்ளீஸ் இங்கே வாங்க. அதை தான் நான் எப்பவும் மாறாமல் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக, ஏன்னா வந்து நாங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை செஞ்சவங்க, எங்கள் குடும்பத்தோட ஹெட் நீங்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நீங்கள் இங்கே வரதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜி. வரம்மா. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேயில் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. பட் நிஜமாகவே விதவிதமான டிஷ்ஷஸ் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் சமைச்சிருந்தீங்க இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வரப்போகிற கண்டஸ்டண்ட்டும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நீங்களும் இதே மாதிரி வந்து சமைக்கணுமா? அதுக்கு மூணு விஷயம் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து நம்ம வசந்தன் கோவிலா பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கணும். அண்ட் நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேசவும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த குவாலிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒன்றே வாங்க, நம்ம ஜாலியாக சமைக்கலாம். அண்ட் கை நிறையா பரிசுகளை அள்ளிட்டு போங்க. மறுபடியும் இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னையும் பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளையும் வசன் டிவியும் மறக்காம காத்துருங்க. ரவியால், பாய் பாய்.